பகவான் பிரதமாச்சாரியமா ஆச்சாரியனாகிற பிரகாரத்தை அருள் செய்கிறார். இல்லையா, முதல்ல பெருமாள் இல்லையா யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோகை வேதாதிச்ச பிரகணோதி தஸ்மை என்பதுபடியே ஆதியிலே வேதங்களை பிரம்மாவுக்கு இங்கே கொடுத்த வகுப்பு இருக்குது. திரும்பவும் பிரம்மா அவற்றை இழந்த காலத்தில் தான் அவற்றை மீட்டு கொடுத்தது. இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 10 பிரகாரமாக சாச்சிருக்கார். அப்புறம் இவர் முகமாக சாஸ்திரங்களை பிரவர்த்திப்பித்ததும், அதாவது பிரம்மாவின் முகமாக பிரம்மாவின் புத்திரர்களாக இருக்கக்கூடிய சனத்குமாராதிகளை சுயமாகத விஞ்ஞானாக நிவர்த்தியின் தர்மபாஷிதாக என்னபடியே அவர்களை கொண்டு நிவர்த்தி மார்க்கத்தை மோட்ச மார்க்கத்தை முதன் முதல் பிரகாசித்ததும், அதுக்கப்புறம் இல்லையா நாரத பராசர சுக சௌமகாதிகளான இல்லையா பல மகிழ்ச்சிகளை இட்டு அத்தியாத்ம சம்பிரதாயம் குறையாமல் நடத்தினதும், கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபு கோஷன்யோ பூமி மைத்ரேய மகாபாரதத்து பவேத் என்னும்படியாகவும், மகர்ஷே கீர்த்தனார்த்தசிய வியாச பீஷ்ம பிராஞ்சலின்னு பீஷ்மாதிகளுக்கும் கூட பரம பூஜ்யராக இருந்த வியாசராக பெருமாள் தானே ஒரு அனுப்பிரவேச அவதாரத்தை பண்ணி இல்லையா இந்த இல்லையா வேதங்களையெல்லாம் விவாகம் பண்ணி கொடுத்து வேதாந்த சாஸ்திரத்துக்கான இல்லையா சாரீரக சாஸ்திரத்தையும் உண்டு பண்ணி கொடுத்து ஆச்சாரியனானார். மகாபாரத சாரீரகாதிகளை பிரவர்த்திப்பித்து ஆச்சாரியரானார். அதுக்கப்புறம் ஹம்ச மத்ய ஹயக்ரீவ நரநாராயண கீதாச்சாரியாதி அவதாரங்கள், பகவானுடைய அவதாரங்களுக்குள்ள இவைகள்லாம் ஞானப்பிரதானமான அவதாரங்கள். ஹம்சாவதாரம் இல்லையா வேதங்கள் எல்லாம் மறைந்த போது இல்லையா அன்னமாய் முனிவரோடு அமர நேரத்தை அருமழையை வெளிப்படுத்த அம்மான் தன்னைன்னு சொல்லியா வேதங்களை மீட்டு கொடுத்துனான் ஹம்சம். மத்ஸ்யாவதாரம், மத்ஸ்யாவதாரத்தில் பகவான் மனுவுக்கு தர்மசாஸ்திரங்களை எல்லாம் பிரவர்த்திப்பித்து கொடுத்தார். அப்புறம் ஹம்ச மத்ஸ்ய ஹயக்ரீவ இல்லையா ஹயக்ரீவன அவதாரம் இல்லையா சர்வ வித்யா பிரதானமான ஆச்சாரிய அவதாரம். அப்புறம் நரநாராயணன், பகவான் அட்டாட்சர மந்திரத்தை பத்ரிகாசிரமத்திலேருந்து நரன் ஒரே சமயத்தில் நரனாகவும் நாராயணனாகவும் இல்லையா ரெட்ட அவதாரங்கள் பண்ணி பெருமாள் தானே உபதேசிக்கிறவராகவும் தானே சிரவணம் பண்ணுற சிஷ்யனாகவும் இருந்து திருவட்டாட்சர மந்திரத்தை இல்லையா உபதேசித்து அப்படின்றது. அடுத்ததுதான் கீதாச்சாரி, அர்ஜுனனை வியாஜ மாத்திரமாக கொண்டு லோகத்தாருக்கு உஜ்ஜீவனத்திற்கான கதியை உபதேசித்ததாக இதெல்லாம் ஹம்சமத்ய ஹயக்ரீவ இல்லையா நரநாராயண கீதாச்சாரிய ஆகிய அவதாரங்களை பண்ணி இப்படி வேதார்த்தங்களை எல்லாம் இல்லையா பிரகாசித்தது. அதுக்கப்புறம் தான் அருள் செய்த அர்த்தங்களை எல்லாம் பீஷ்மாதிகளான ஞானாதிகளை இட்டு மூதரிப்பித்து கொடுத்தது. மகாபாரத சாந்தி பருவம் பூரா இல்லையா பகவான் வைதிகமான சகல அர்த்தங்களையும் இல்லையா பீஷ்மரை கொண்டு இல்லையா தர்மபுத்தருக்கு உபதேசிக்க பண்ணி இல்லையா அவைகளை பீஷ்மாதிகளை இட்டு மூதரிப்பித்து கொடுத்தது. அதுக்கப்புறம் பஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய வர்த்தா நாராயண ஸ்வயம் என்னும் முடியே இல்லையா துவாபரயுகத்தினுடைய முடிவிலே கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே ஸ்ரீபாஞ்சராத்த சாஸ்திரத்தை அதில் உள்ளதான பிரபத்தி என்கிற சாஸ்திரார்த்தத்தை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீபாஞ்சராத்த சாஸ்திரத்தை பிரவர்த்திப்பித்து கொடுத்து பிராமணைகி க்ஷத்ரியைகி வைசியைகி சூத்ரீச கிதலட்சணைகி இல்லையா சே அர்ச்சனீயச்ச சேபியச்ச இல்லையா பகவான் ஹரி இல்லையா சாத்வத விதி மாஸ்தாய இல்லை கலியுகஸ் ஆரம்பே ஆதோ கலியுகஸ் ஆதோ அந்த துவாபர யுகசிச்ச சங்கர்ஷனேன பகவான் சங்கர்ஷ ரூபியாக இருந்து துவாபர யுகத்தினுடைய முடிவில் கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் ஸ்ரீபாஞ்சராத்த சாஸ்திரத்தை சாத்விகர்களுக்காக சாத்விக பிரமாணமாக அருள் செய்தது. அதுக்கப்புறம் பூர்வோத்பன்னேஷு பூத்தேஷு தேஷு தேஷு கலவு பிரபுகு அணு அனுப்பிஷிக்கிறதே சமீகித மச்சுதாக என்னும்படியா இல்லையா ஆழ்வார்களாக ஒரு அவதாரம் பண்ணி என்கிறபடியே பராங்குச பரகாலாதி முகத்தாலே அபினவமாக ஒரு தசாவதாரத்தை பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை உண்டு இல்லையா மேலே இருந்து சர்வோபஜீவியமாக வர்ஷிக்குமா போல வேதத்துடையதான அர்த்தங்களை எல்லாம் இல்லை கொண்டு அவைகளெல்லாம் தாங்கள் கை கொண்டு லோகத்தை எல்லாருக்கும் உபஜீவியமாகும்படி எளிமையான திராவிட பாஷையில் அருள் செய்தது. கடைசியா இல்லையா இந்த இல்லையா விந்தியத்துக்கு தட்சிண தேசமாக இந்த தேசத்தில் இல்லையா பல ஆச்சாரிய அபதேசத்தால், அதாவது எதுக்காகன்னு கேட்டால் தான் பிரவர்த்தித்த சத்சம்பிரதாயத்துக்கு
பிரச்சன்னருமான பாழுங்க பிரகடருமான பாஷண்டிகளாலே உபரோதமாக இந்த பௌத்த ஜெயின சைவாதிகள்லாம் இருக்காளே இவர்கள்லாம் இல்லையா பிரகடமான பாஷண்டிகள். இந்த மாயாவாதிகள் இருக்காளே அவர் பிரச்சன்னமான பாஷாண்டிகள். இப்படி பிரச்சன்னமாகவும் பிரகடமாகவும் உள்ள பாஷண்டிகளாலே தான் ஸ்தாபித்த சம்பிரதாயத்துக்கு உபரோதம் வாராமைக்காக இல்லையா அகஸ்திய சேவிதமான இந்த தேச விசேஷத்தில் ஆச்சாரிய அபதேசத்தாலே பல பல அவதாரங்களை பண்ணியவர்கள் நாதமுனி பிரமுகர்களான ஆச்சாரியர்களாக பெருமா பகவான் தானே அவதரித்தருளி இல்லையா இந்த சம்பிரதாயத்தை நிலைத்தர பண்ணினான். இப்படி மொத்தம் பெருமாள் இவன்தான் பிரதம ஆச்சாரியன் சொல்லும்படியாக பத்து உபகாரங்களை தான் தான் பிரதம ஆச்சாரியனாகவும் தான் தான் பிரதான ஆச்சாரியனாகவும் தானே நின்று பண்ணின உபகாரங்கள் சிற்சில சேத்தனர்களை இல்லையா முன்னிட்டு கொண்டு அவர்களுக்கு ஒரு அனுப்பிரவேசம் பண்ணிட்டு பண்ணதான உபகாரங்கள். அதுக்கப்புறம் இல்லையா ஆச்சாரிய அவதாரங்களை பண்ணி ஆழ்வார் ஆச்சாரியமாக அவதாரம் பண்ணி இல்லையா வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் சர்வோபஜீவியமாக வெளியிட்டுள்ளி இப்படி இந்த பத்து கேத்துக்கள்னால பகவான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பிரதம ஆச்சாரியனாகவும் பிரதான ஆச்சாரியனாகவும் ஆகிறார். இவையெல்லாம் கணிசித்து நம்முடைய இதான இந்த தேசத்துல ஆழ்வார் ஆச்சாரியுடைய அவதாரங்களை எல்லாம் ரிஷிகள் எல்லாம் கலகுரு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக இல்லையா கொச்சின் கொச்சின் மகாபாகா திரவிடேஷு பூஷா தாமிரபர்ணி நதி என்ற கிருதமாலா பயஸ்வினி காவேரீச்ச மகாபாகா பதீச்ச மகாநதி என்று இந்த நதி தீரங்கள் ஆழ்வாருடைய உற்பத்தி தேசங்கள் மட்டுமில்லை நம்முடைய ஆச்சாரியர்களும் அவதரித்த தேசம் சேஷங்கிறார் அப்படின்னாலே இதனால இல்லையா எம்பெருமான் பண்ணதான ஆச்சாரியத்துவ உபகாரங்கள் ஆயிடுச்சு. இப்படி பெருமாள் அகத்து சேவிதமான இந்த தேசத்துல பற்பல ஆச்சாரிய அபதேசத்தாலே பண்ணின அவதாரங்கள் இருக்கு இல்லையா இந்த ஆச்சாரியர்களிலே இல்லையா நாதமுனிகள் நாதமுனிகள் இந்த சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகரான பிரதம ஆச்சாரியராக திருக்கிறார். இந்த நாதமுனிகளுக்கு ஆச்சாரியார்னு கேட்டா சுவாமி நம்மாழ்வார் இல்லையா. சுவாமி நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு மதுரகவியினுடையதான சிஷ்ய பரம்பரையாலும் யோக தசையில் சாட்சாத்காரத்தாலும் சுவாமி நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு ஆச்சாரியராகிறார். எல்லாருக்கும் வித்தாந்தம் தெரியும் இல்லையா ஆறாவது ஆழ்வாருக்கு நாதமுனிகள் கைக்கறி பண்ணி கொண்டிருக்க செய்தே அங்கு சிலர் வந்து ஆறாவது அடியேனுடன் நின்பால் அன்பாயே என்கிறதான தசகத்தை அனுசந்திக்க இந்த திருவாமொழி கேட்டவர் இங்கே ஆயுதத்து விற்பத்துன்னு சொன்னால் இப்போ ஆயுதம் பாசுரங்கள் அறிய வேண்டும் ஆசைப்பட்டு அவர்களுக்கு தெரியாத காரணத்தால் இங்கேருந்து புறப்பட்டு ஆழ்வார் அவதரித்ததானே திருநகரிக்கு திருப்பூர் ஊருக்கு போனார். அங்கே போனால் அங்கேயும் யாரும் அறியாமல் இருக்க மதுரவி ஆழ்வாருடைய சிஷ்ய பரம்பரையில் இருந்தால் பராமசதாசர் எனக்கூடியவர் கண்ணின் சிறுத்தாம்புன்னு சொல்ல 11 பாசுரங்களை இவருக்கு உபதேசித்து இந்த பாசுரங்களை தாமிரபரணி நதியில் கழித்தாலும் தீர்த்தத்திலிருந்து 11,000 முறை ஜபித்தால் ஆழ்வாரை சாட்சாத்கரிக்கிறார்னு சொல்ல ஆழ்வாரை அந்த பிரகாரமாக சாட்சாத்கரித்து யோக சாட்சாத்காரத்தால் ஆழ்வாரிடத்திலிருந்து இல்லையா 1000 திருவாய்மொழிகளையும் அதுக்கப்புறம் மற்ற ஆச்சாரியர்களுடையதான மற்ற ஆழ்வார்களுடையதான நுண்ணுச்சைகளையும் இந்த சித்தாந்த சித்தாந்தத்துக்கு பெருமாள் இல்லையா பிராட்டி இவர்கள் மூலமாக விஸ்வக்சேனர் வழியாக வரக்கூடியதானே இல்லையா அந்த சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் ஸ்ரீமன் நம்மாழ்வார் உபதேசித்து பெற்றிருக்கிறாரே அந்த கருத்தை இதெல்லாம் ஸ்ரீமன் நாதமுனிகள் உபதேசிக்கிறார். இப்போ நம்ம குரு பரம்பரை பெருமாளில் தொடங்கி வருது அப்படின்னாக்க எப்படின்னு கேட்டால் இந்த பெருமாள் பிராட்டி விஸ்வக்சேனர் இவர்கள் மூணு பேரும் இல்லையா பரம்பரத்தில் இருக்கக்கூடிய நித்திய புத்தியில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். இந்த மூணு பேரிடத்திலேருந்து அந்தந்த யுகத்துக்கும் ஒரு பிரபலமான பரம்பரை இருக்கும். அந்த வகையில் இல்லையா இப்போ சேர முதலியாரிடத்திலிருந்து சர்வார்த்தங்களில் சிக்ஷிக்கு பெற்று அவருடைய அம்சபூத்தராகவே அவசரித்த ஸ்ரீமன் நம்மாழ்வார் இந்த இந்த கலியுகத்திலே இந்த சம்பிரதாயத்துக்கு பதம ஆச்சாரியராகிறார் இல்லையா. அவரிடத்திலிருந்து ரெண்டு பிரகாரமாக ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு ஆச்சாரியத்துவம் பிராப்தமாகிறது. ஒன்றும் ஸ்ரீமன் நம்மாழ்வாருடைய சாட்சாத் சிஷ்யனாக இருக்கக்கூடிய மதுரவி ஆழ்வாருடைய சிஷ்ய பரம்பரையில் வந்த பராங்குசதாசரால் உபதேசிக்க பெற்று அந்த பிரகாரத்தாலையும் பரம்பரையாக சிஷ்யராகிறார். அது தவிர சாட்சாதா சுவாமி நம்மாழ்வாராலேயே சர்வார்த்தங்களையும் யோக தசையில சாட்சாத் சாட்சாத்கரிக்கப்பட்டு
உபதேசம் பெற்ற காரணத்தால் இவர் சுவாமி நம்மாழ்வாருக்கே சாட்சாத் சிஷ்யராகிறார். இந்த ஸ்ரீமன்நாதமுனிவருடைய திருக்குமாரர் ஈஸ்வர பட்டாழ்வார், ஈஸ்வர பட்டாழ்வாருடைய திருக்குமாரர் ஸ்ரீமத் ஆளவந்தார், ஆளவந்தாருடைய திருவடிகளாக இருக்கக்கூடிய இந்த 16 சிஷியர்களில் 5 பேர் பெரிய நம்பி, பெரிய திருநம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலையாண்டா, ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையாத்து சொல்லக்கூடிய இந்த 5 ஆச்சாரியர்களாலையும் எம்பெருமானார் சிட்டிக்க பெற்று அவர் இந்த சம்பிரதாயத்துக்கு ஸ்தாபகரானார். அதுக்கப்புறம் சுவாமி இந்த சம்பிரதாயத்தை ஸ்ரீமன் நாதமுனிகள் தொடக்கமாக வந்த ஆச்சாரிய பரம்பரையை விஸ்தாரமாக சாதிக்கிறார். ஸ்ரீமன் நாதமுனிகள் திருவடிகளை ஆசிரியத்த முதலிகள் 5 அவர்களாகிறார். உய்யக்கொண்டார், திருக்குறுகை காவலப்பன், நம்பி கருணாகரதாசர், ஏர் திருவுடையார், திருக்கண்ணமங்கையாண்டான், மானமாதேவி ஆண்டான், குருப்பட்டூர் ஆச்சான் பிள்ளை, சோகத்தூர் ஆழ்வான் ஆக 8 இந்த 8 பேர் நாதமுனிகள் திருவிழா ஆசிரியித்தவர். இந்த நாதமுனி திருவிழா ஆசிரியித்தவர்களில் இந்த 8 பேரில் பிரதான பூத்தர் யார் அப்படின்னு கேட்டாக்க, இல்லையா, முதல்வராக இருக்கக்கூடிய உய்யக்கொண்டார். அந்த உய்யக்கொண்டார் திருவிழா ஆசிரியித்தவர் 5 அவர்களாகிறார் மணக்கால் நம்பி, திருவல்லிக்கேணி பாண்பெருமாள் அரையர், சேட்டலூர் செண்டலங்காரர், புண்டரீகதாசர், இல்லையா, உருக பெருமாள் நங்கை என்கிற 5 அதில் மணக்கால் நம்பி திருவிழிகள் ஆசிரியத்தவர்கள் 5 இல்லையா, ஆளவந்தார், அவருடைய திருக்குமாரான தெய்வத்துக்கு அரசு நம்பி, கோவடத்து திருவிண்ணகரப்பன், சிறுப்புள்ளூர் ஆவுடைய பிள்ளை ஆச்சி, இவர்கள் ஆளவந்தாரை தொடக்கமாக 5 பேர். ஆளவந்தார் திருவிழிகள் ஆசிரியத்தவர் 16 பேர் அவர்களாகிறார் பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, இல்லையா, திருமாலையாண்டார், ஆளவந்தார் ஆழ்வார், திருமலை நம்பி, ஈஷாண்ணா, தெய்வவாரி அண்ணா, சிறியாண்ணா, திருமலை திருமோகூரப்பம், திருமோகூர் நின்றார், தெய்வ பெருமாள், திருமங்கையாளியார், பிள்ளை திருமாலிருஞ்சோலை தாசர், மாரணே நம்பி, ஆழ்கூண்டி என்கிற 15 அதில் பெரிய நம்பி திருவிழா ஆசிரியத்தவர்கள் 60 அவர்களாகிறார் எம்பெருமானார், மலைகுடியன் நின்றார், ஆரிய ஸ்ரீ சடகோபதாசர், அணியரங்க தம்பரார், திருவாரூருடையான் பட்டர் என்ற 5 இவர்களில் 60 இவர்களில் எம்பெருமானார் இந்த சாஸ்திரத்துக்கு இந்த இந்த சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகர். அவர் பெரிய நம்பி திருவிடிவாரத்தில் பஞ்சசம்ஸ்காரமும் மந்திரோபதேசங்களும் பெற்றார். மந்திர விசேஷார்த்தங்களை திருக்கோட்டியூர் நம்பி பக்கத்தில் சிக்ஷித்தார். திருமாவியான பக்கத்தில் திருமாய்மொழியும் அது காலக்ஷேப் பண்ணார். அடுத்தது இவர் திருமல் பெரிய திருமல் நம்பியும் எடுத்த ஸ்ரீமத் ராமாயணத்தினுடையதான தத்துவமாகிற அர்த்தங்களை எல்லாம் அதை காலக்ஷேப கடந்து கேட்டுக்கொண்டார். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர்னு சொல்லக்கூடிய அவர் திருவிழி ஆளவந்தா ஆழ்வான்னு பேர். அவர் திருவாழி திருவிழி வாரத்தை ஸ்தோத்திரமும் நல்வார்த்தைகளும் கேட்டார். இது எம்பெருமானாருக்கு பூர்வம் உள்ளதான சம்பிரதாயம். எம்பெருமானாருக்கு பிறகு அவரவருடையதான சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்களை அவரவருடைய பெரியவர்களை கேட்டு தெரிந்து அனுசரித்துக்கிட்டார். இது ஆச்சாரிய பரம்பரையினுடையதான சங்கரம். இந்த ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்திக்க வேண்டிய பிரகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், எஸ் தேவ எஸ் எஸ் தேவே பராபக்திகி யதா தேவே ததா குரு தஸ்யை தே கதிதாக்கியர்த்தாக பிரகாசத்தை மகாத்மனாக என்னுடைய ஆச்சாரியனை குரு பக்தியின் பரிவாகமாக ஆச்சாரியனை ஆச்சாரியனை பிரகாசிக்க வேண்டும். ஆச்சாரியனுடையதான ஞானத்தையும் சீராதி குணங்களையும் ஆச்சாரியுடைய அனுஷ்டான வைக்கிறியையும் நல்லா பறக்க பேசி எல்லாரும் கேட்கும்படியாக பண்ணணும். ஆச்சாரியனுடையதான இதான் குரு பிரகாசிய தீமா மந்திரம் எத்தனை கோபையே அப்பிரகாச பிரகாசாபியம் சீயதே சம்பதாயுஷி. குருபக்தியின் பரிவாரமாக ஆச்சாரியனை பிரகாசிப்பிக்க வேண்டும். இல்லை ஆச்சாரியனை பிரகாசிப்பிக்காதவனுக்கு வித்தியர்கள் பிரகாசிக்காது. ஒரு ஆச்சாரியத்தில் பல பேர் சிக்ஷையை பெற்றிருந்தாலும் கூட அதில் ஒருவர் பிரகாசமான புத்தியுடையவராகவும்
மந்த புத்தியுடையவராகவும் இருப்பதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, அதெல்லாம் அவர்களுடைய ஆச்சாரிய பக்தியிலே தாரதமியத்தால் வரும். அதனால ஆச்சாரிய பிரகாசிப்பிக்க வேண்டும், மந்திரங்களை அதை பிரகாசிக்காது மறைத்து உரித்து வைக்க வேண்டும். மந்திரங்கள் சில்வான பிரயோஜனங்களுக்காக அதை தவறாக பயன்படுத்துவார் வழியில் கேட்டவர்கள் கையில் கிடைக்காதபடி, திருமந்திரத்தின் சீர்மையானது குறையாதபடி இல்லையா, அந்த மந்திரையும் மந்திரத்தையும் மந்திரார்த்தங்களையும் இல்லையா ஒழித்து வைத்து கோபுரம் பண்ணலாம். ஆச்சாரியனை பிரகாசிப்பிக்க வேண்டிய ஆச்சாரியனை பிரகாசியாது உடைந்தாலும் மறைத்து ரட்சிக்க வேண்டியதான மந்திரம் மந்திரார்த்தங்களை மறைத்து ரட்சிக்காது உடைந்தாலும் இவைகள் ரெண்டுலையும் பிரத்யவாயமானது உள்ளது. அப்பிரகாச பிரகாசாபியம், குருவை அப்பிரகாசம் பண்ணினாலும் மந்திரத்தை பிரகாசம் பண்ணினாலும் அப்பிரகாச பிரகாசாபியம் ஸ்ரீ என்கே சம்பத ஆயுஷி, சம்பத்த ஆயுஷ சம்பதாயுஷி, சம்பத்துன்னு சொல்லக்கூடிய ஞானமாகிற சம்பத், ஆயுஷும் சொல்லக்கூடியதான மந்திர மந்திரார்த்தங்களின் நிஷ்டை இவைகள் குறை. ஞானமாகிற சம்பத்து உண்டாகாது, மந்திரார்த்தங்களிலே நிஷ்டை உண்டாகாது. இந்த இந்த சம்பத்தும் ஆயுஷும் இவர்களுக்கு குறையக்கூடும். இது இல்லையா வருவதறியாதே இல்லையா மந்திரார்த்தங்களை இல்லையா இந்திரனுக்கு உபதேசித்து இல்லையா அதனால தன்னுடைய நிஷ்டை இழக்கதான சதுர்முகனுக்கு பெருமாள் தன்னுடைய சிஷியனாகிற நாரதரை இட்டு புனக உபதேசிக்க வேண்டியது. ரைப்பாதிகள் எல்லாம் தாங்கள் பிரம்ம வித்தியை உபதேசிப்பதற்கு பலகாலம் அதிகாரத்தை பரிசோதித்து உபதேசித்தார். இதனால மந்திரார்த்தங்களை உபதேசிக்கிற இடத்துல தனக்கு நிஷ்டை குறையாமல் சிஷியர்களுக்கு ஞான அபிவிருத்தி உண்டாக வேண்டும் என்றால் இல்லையா சிஷ்ய லட்சணங்களை நன்றாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் மந்திர உபதேசங்கள், இதுதான் மந்திரங்களை கோபுரம் பண்ணுகிறதுக்காக. சர்வதா இல்லையா ஆச்சாரியனுடையதானே இல்லையா தனியனை அனுசந்திப்பது அப்படிங்கிறது பிரதி தின கிருத்தியம். ஆச்சாரியன் தனக்கு அஞ்ஞானத்தை போக்கி வேதாந்த வித்தியை உபதேசித்தவரான ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனை இல்லையா சர்வதா ரொம்ப அத்தியந்த கிருதஜதையோட அனுசர் ஆச்சாரியனுடைய தனி அனுசந்தானமாவது நித்திய நைமித்திக காமிய கர்மான்னு மூவகை கர்மாக்கள்லையும் அன்மயப்படுத்துறாங்க. நித்திய கர்மமானது எதுன்னு கேட்டால் நித்திய கர்மாவுக்கு லட்சணம் என்னன்னு கேட்டால் எந்த கர்மாவை செய்யாவிட்டால் பிரத்யவாயம் உண்டோ அதுதான் நித்திய கர்மம். ஆச்சாரியன் பக்தியோடு கூட ஆச்சாரியன் தனியை அனுசந்திக்காதவனுக்கு இல்லையா ஞானம் பிரகாசிக்காமல் இல்லையா மந்த புத்தி ஏற்படும் சொன்னதானது இல்லையா பிரத்யவாயம். குரு பிரகாசிய தீமானம் இல்லையா குரு பிரகாசிய தீமத்வாயத்தியத்தா இல்லையா ஆச்சாரியனை பிரகாசிக்கிறதுனால் ஏற்படக்கூடிய ஞானமும் நிஷ்டையும் இருக்கு, அது ஏற்படக்கூடிய காரணத்தால் அது காமிய கர்மாவாகவும் கொள்ளலாம். நைமித்திக கர்மாவது என்னன்னு கேட்டாக்க இல்லையா நிமித்தம் ஏற்பட்ட போது எதை பிராயச்சத்துருவமாக அதான் நைமித்திக கர்மம். இப்போ இல்லையா சம்பாஷ்ய புண்ணியத்தோ மனசாத்தியாயே அப்படின்னு அதாவது அசம்பாஷ்ய சம்பாஷணாதிகள் உண்டானால் அதனால் ஏற்பட்டக்கூடிய அசுத்திகளுக்கெல்லாம் ஆச்சாரியன் தனியனே இல்லை அசம்பாஷ்ய சம்பாஷணங்கிறத எப்போ வரும் எப்படி கூட தெரியாது. ஏன் விக்ரமஸ்தானு இல்லை பாஷண்டின் விக்ரமஸ்தானு வாங் மாத்திரேனா அவர்களை பார்த்து ஒரு குசல பிரச்சனை பண்ணால் கூட அவருடைய பார்க்கத்தை நம்ம பண்ணுவோம். சந்தியாவதனம் பண்ணாதவர் அப்படின்னு ஒருத்தர் நிச்சயமாக தெரிஞ்சதுன்னா அவரை பார்த்து ஒரு குசல பிரச்சனை பண்ணால் கூட இல்லையா நமக்கும் அதில் பங்கு. இப்படிப்பட்ட அசம்பாஷ்ய சம்பாஷணங்கள் எல்லாம் பண்ணி அதுலேருந்து விடுபடணும்னாக்க ஆச்சாரியன் தனியனே இல்லை அனுசந்தானம் பண்ணால் அசம்பாஷ்ய சம்பாஷணமான வாச்சிகமான பாக்கங்கள் எல்லாம் சாப்பிட்டேன். இப்படி இல்லை ஆச்சாரியன் அனுசரிக்க வேண்டிய பிரகா முதல்ல நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை என்னது என்று ஐடென்டிஃபை பண்ணி காட்டினார். அப்புறம் அந்த ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்திக்க வேண்டிய பிரகாரத்தை சாதிச்சார். இதுக்கப்புறம் நம்முடைய சம்பிரதாயத்தை வந்து ஆச்சாரியத்துடைய பிரதான பூதர்களான ஆச்சாரியர்களுடையதான பெருமையை
ஒரு சமுத்திர ஸ்லோகத்தினாலேயும் திரும்பவும் மூணு தமிழ் பாசுரங்கள்னாலையும் திரும்பியும் இல்லை சமுதாயமான பெருமையும் ஒரு சமுத்திர ஸ்லோகத்தினாலையும் வெளியிட்டு ஏதே மக்கியம் அப்போட மன்மத சவம் மாதாய நாதாதய த்ரையந்த பதினந்தனிய விபோ விவிதோதந்தா சதந்தானிய சர்தா தவிய சரண்ய தம்பதி தயா திவ்யாபகா வியாபகாக சர்தா தவிய சரண்ய தம்பதி சுவாமி எவ்வளவு நான் படிக்கல சுவாமி இதெல்லாம் கத்த மாட்டார் ஸ்பர்தா விப்ளவ விப்ளம்ப பதவி வைதேசிகா தேசிகா ஏதே மகியம் அபோட மன்மத சர்வம் நாதாய நாதாதய நாதாதய அஸ்மதாச்சாரியாக ஏதே நாதாதய மகியம் அபோட மன்மத சர்வம் நாதாய இந்த மன்மத சரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பிராப்த விஷயங்கள் இருக்கு அவைகள் இல்லை என் மனத்தை புகுந்து என் நிஷ்டையை குலைக்காதவாறு இவர்கள் அதை தோக்கடிக்கிறார் அப்போட மன்மதசோமம் மாதாய நாதாதய மன்மதசோமம் மாதாயன சதுர்த்திக்கு என்னதும் இல்லை மன்மதசரான அபோகன சித்தியர்த்தம் அதாவது ஆத்மனஸ்து காமாய அப்படிங்கிறது அந்த சதுர்த்திக்கு என்னதும் தன் சித்தியர்த்தம் அப்படின்னு என் மனதை பாக்கியமான இல்லையா ராகத்வேஷாதிகள் பற்று மன்மத சர மன்மத சரங்கள்னு சொல்லக்கூடிய மன்மத சரங்கள் ரூபணம் பண்ணக்கூடியதானே இந்த விஷயப்பற்றுகள் என் மனதில் புகுந்து அதை கெடுக்காமல் இருப்பதற்கு அவைகளை போக்கி அருளக்கூடியவர்கள் இது ஆச்சாரியர்களுடையதான பிரதம முதல் பெருமை ஏதே நாதாதயா மக்கியம் அப்போட மன்மத சரவணம் மாதாய் மாதாய் இல்லையா த்ரையந்த பிரதிநந்தனிய விவிதோதந்தாக ஸ்வதந்தானிய த்ரையந்த பிரதிநந்தனிய விபாவா நன்னா வேதாந்தங்களாலே கொண்டாடக்கூடியதான் கொண்டாடப்படக்கூடியதானே இந்த சரித்திரத்தை உடையவர் இல்லையா எப்படி பகவானுடைய குணங்களை எல்லாம் வேதாந்தங்கள் சொல்வதோ அது மாதிரி வேதாந்தங்கள் அநேக இடங்களில் ஆச்சாரியத்துடைய பெருமையும் ஆச்சாரியுடைய குணங்களும் வேதாந்தங்களில் நன்னா சொல்லப்படும் த்ரையந்த பிரதி த்ரையந்தம்னா வேதாந்தங்கள் த்ரையந்த பிரதிநந்தனிய விவிதோதந்தாக சொதந்தாமிக ஆச்சாரியர்களை நாம நிர்தேசம் பண்ணி சொன்ன இடங்கள் சிறிது இருக்கும் நாம நிர்தேசங்கள் பண்ணாம பொதுவில் ஆச்சாரியருக்கு இருக்கக்கூடியதானே இல்லை ஆத்ம குண விசேஷங்களை சொன்ன இடங்கள் அனே அப்படி த்ரையந்தமான வேதாந்தங்களாலே போற்றி கொண்டாடப்படக்கூடியதான ஆத்ம குண விஷயங்களிலே நிஷ்டைய உடையவர்கள் இல்லையா த்ரையந்த பிரதிநந்தனிய விபவோ விபவோதந்தாக அது அடுத்தபடியா ஸ்ரத்தா ஸ்ரத்தா தவிய சரண்ய தம்பதி தயா திவ்யாபகா வியாபகா ஸ்ரத்தா தவிய ஸ்ரத்தா தவியன்னு அர்த்தம் மிகுந்த துறையோடு இல்லையா பற்ற வேண்டியது ஸ்ரத்தையோடு ஆசிரியத்தக்கவர்களான ஸ்ரத்தா தவிய சரண்ய தம்பதி நமக்கு சரண்யர் ஒரு தம்பதி தனிப்பட்ட ஒரு பெருமானோ ஒரு பிராட்டியோ நமக்கு சரண்யர்கள் இல்லை இந்த தம்பதிகள் நமக்கு சரண்யர் ஸ்ரத்தா தவிய சரண்ய தம்பதி தயா திவ்யா அபகா தயாக திவ்யாபகான கங்கா அந்த திவ்யாபகா வியாபகா அதாவது அந்த அவர்களுடைய கருணையாக இருந்தானே நம்முடைய சர்வ பாபங்களில் போக்கக்கூடிய அவர்களுடைய கருணையாக இருந்தான பிரவாகமானது நம் பக்கல்ல வரும்படியாக அது தன் வியாபகர்களாக கடைசியில ஸ்பர்தா விப்ளவ விப்ளம்ப பதவி வைதேசிகா தேசிகா இவர்கள் ஸ்பர்தா விப்ளவ விப்ளம்ப பதவி பதவியின மார்க்கம் இல்லையா ஸ்பர்தா அப்படின்னா போட்டி அசூயா விப்ளவம் அப்படின்னாக்க அஜ்ஞானமும் இல்லையா தன்னுடைய அஜ்ஞானத்தை வெளிப்படுத்தாமல் அஜ்ஞானமான போல அது அசலாரை இல்லையா வஞ்சிப்பதும் இதெல்லாம் விப்ளவம் ஸ்பர்தா விப்ளவ விப்ளம்ப பதவி இல்லையா அதாவது தன்னுடைய அஜ்ஞானத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் விப்ளவம் லோகத்தில்
மனசரிந்து தவறான அர்த்தங்களை அசலாருக்கு போதிப்பதற்கு அந்த வச்சனத்துக்கு விப்பலம் வந்துச்சு. அதாவது இவருக்கே சாதாரணமாக அர்த்தங்கள் தெரியாது அப்படின்னா தன்னுடைய அஜ்ஞானத்தின் காரணமாக அசமீஜியமான அர்த்தங்களை சொல்றது விப்ளவம் மாத்திரம். தனக்கு தெளிவான அர்த்தம் தெரிந்திருக்க செய்து அசலாரை இல்லையா அவ்வர்த்தத்தை சொல்லாமல் வச்சித்து இல்லை அது சமீச்சீனம் அல்லாத அர்த்தங்களை சொல்லி வந்து வச்சிக்கிறது பேர் விப்ளவம் அவங்களுக்கு. ஸ்பர்தா விப்ளவ விப்ரலம்ப பதவி இவைகள் அடைகிறதால ஒரு மார்க்கம் துர்மார்க்கம் இருக்கு இல்லையா, அந்த துர்மார்க்கத்திலிருந்து வைதேசிகா வைதேசிகா விதே இல்லையா விதே விதேசே சரந்தீதி வைதேசிகா இந்த மார்க்கத்துக்கு இதன் அருகிலையும் வராமல் இதிலிருந்து வேறுபட்ட மார்க்கத்தில் சஞ்சரிக்கிறது இந்த வழிக்கே வராது வந்து ஸ்பர்தா விப்ளவ விப்ரலம்ப பதவி வைதேசிகா தேசிகா. இப்போ ஏதே மக்கியம் அப்போட மம்மதஸ்வரம் மாதாய நாதாதயா த்ரையந்த பிரதிநிந்தனீய விபவோதந்த விபவ விவிதோதந்தா சத்தா தவ்யே சரண்ய தம்பதி தயா திவ்யாபகா வியாபகா இல்லையா. அதுக்கப்புறம் ஸ்பர்தா விப்ளவ விப்ளம்ப பதவி வைதேசிகா தேசிகா மாதந்தாமிக மஹ்யம் சுதந்தாமி. இந்த ஆச்சாரியர்கள் பக்கத்தில் எனக்கு நிரபதிகமான பிரீத்தி ஏற்பட கிடக்கும். இப்போ இந்த ஆச்சாரியர்கள் என்னுடைய ஹிருதயத்தில் இந்த ஆச்சாரியர்கள் என்னுடைய மனசில் இல்லை மிகுந்த போக்கியதையோடு வீட்டிருக்க கிடவர்கள் அப்படின்னா என்ன தாற்பயம் கேட்டால் இல்லை அவர்கள் பக்கத்தில் எனக்கு அளவற்ற பிரீத்தி உண்டாக கிடவும் தான். பகவானுக்கு பிரீதி உண்டாவதற்கு ஹேத்து என்ன, அவனுடைய உபயலிங்கம் அவனுடைய சமஸ்த ஹேய பிரத்யேகத்துவமும் சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவமும் குணங்களுடைய அனுசந்தானமானது பிரீத்திக்கு ஹேத்து குணங்களுடைய அனுசந்தானமானது பிரீத்திக்கு ஹேத்து அந்த பிரீத்தி ஹேத்துவான அனுசந்தேயமான குணங்கள்ல அளவற்றமான குணங்களை கொண்டவன்கிறதானது பிரீத்தி உண்டாவதற்கு ஒரு பக்கம் சேர்ந்தது. எவ்வளவுதான் குணங்கள் இருந்தோ அதனால எவ்வளவுதான் பிரீத்தி உண்டானாலும் தோஷம் அது ஒரு சொற்ப தோஷம் உண்டாயிருந்தா அந்த தோஷத்தினுடைய அனுசந்தானம் வந்து அப்பிரீத்தி விளைவிக்கும். அதனால அப்பிரீத்தி ஏதுவாக அனுசந்தேயமான தோஷங்களுடைய ஸ்பர்ஷமே அர்த்தம். இதுதான் உபயலிங்காதிகாரத்துல சொல்லக்கூடியதான பகவானுடையதான சமஸ்த ஏய பிரத்யேகத்துவம் அவனுடைய சமஸ்த கல்யாண குணாத்மகம். ஏன் இல்லதும் உள்ளது அல்லது அவனும் எல்லையில் அன்னாலாம் உருகுபட்டது இல்லையா. இதுதான் முதல்ல ஹேய பிரத்யேகத்துவம் இல்லதும் உள்ளதும் அல்லது அல்லதுன்னு அவளை காட்டி வேறுபட்டது. இல்லதுன்னு அச்சேதனம் உள்ளதுன்னா சேதனம் சேதனா சேதனங்களில் உள்ள சொரூப விகாரம் சுபாவ விகாரம் இவைகள் ரெண்டு நாள் ஏற்படக்கூடியதான தோஷங்கள் இவைகள் அல்லது அவனுடைய சொரூபமானது இவைகளுடைய சம்பந்தம் அற்றது. பின்ன என்னன்னு கேட்டால் எல்லையில் அன்னலம் எல்லையற்றதான ஆனந்தமான இல்லை அசங்கேயமான நலம் அப்படிங்கிறதானது ஆனந்தாதி கல்யாண குணங்களுக்கு இருக்கிறமானது. அதை புல்கு புல்குதல் தான் என்ன திருடமான ஆலிங்கனம் பண்ணிட்டு பற்றற்று இதை தவிர விஷயம் இத்தனை விஷயங்கள்ல பற்றற்று இவ்விடயத்தில் நிரவதிக்க பிரீத்தியோடு பற்றுவது. ஆக இதர விஷயங்கள்ல பற்றற்று பகவானையே நிரந்தரமாக பற்றுவதற்கு அத்தியந்த பிரீத்தியோடு பற்றுவதற்கு என்ன காரணம் இந்த உபயலிங்கம் கேய சமஸ்த கேய பிரத்யேகத்துவம் சமஸ்த கல்யாணம் நான் இந்த ஸ்லோகத்தினுடையதான சூட்சியமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் இது ஆச்சாரியனுடைய உபயலிங்கத்தும் சொல்லணும். ஸ்ரத்தா தவ்ய சரண்ய தம்பதிதயா திவ்யாபகா வியாபகா த்ரையந்த பிரதிநிந்தனீய விவிதோதந்தா இது ஆச்சாரியனுடையதான
இங்க குணங்களுடையதான மேன்மை குணங்களுடைய சிறப்பு சொல்றேன். ஆச்சாரியம் வேதாந்தங்களாலே ஏற்று கொண்டாடப்படக்கூடியதான திவ்யமான சரித்திரங்களை உடையவர். ஆச்சாரியன் பெருமானும் பிராட்டியமாகிற சரணியர்களான திவ்ய தம்பதிகளுடையதான கருணா பிரபாகத்தை நம் பக்கத்தில் அடைவிக்கக்கூடிய உபகாரங்களாக இருக்கிறார். இதெல்லாம் ஆச்சாரியனுடையதான இல்லையா கல்யாண குணங்கள். ஸ்பர்தா விப்ளவ விப்ளம்ப பதவி வைதேசிக்காக அப்படிங்கிறது ஆச்சாரியனுடைய ஹேயப்பத்தி நீக்கம். ஸ்பர்தா விப்ளவம் விப்ளம்பம் இவர்கள்லாம் இந்த ஹேயங்கள் இவைகளுக்கு பத்தினி இவைகளுக்கு எதிர்த்தட்டாக இவைகளுடைய ஸ்பர்சமற்றி இருப்பது. அப்படிப்பட்ட காரணத்தால் ஆச்சாரியன் இப்படிப்பட்ட கல்யாண குணசம்பன்னராகவும் இப்படிப்பட்ட தோஷ பத்தினீக்கராகவும் இருக்கிறபடியால் அந்த ஆச்சாரியன் திருவடி வாரத்தில் ஆச்சாரிய பரம்பரையினுடையதான ஒரு ஆச்சாரியன் திருவடி வாரத்திலையும் எனக்கு நிரதிசய போக்கிய ரூபமான நிரதிசய பிரீத்தி ரூபமான பக்தி உண்டாகும். ஏதே மக்கியம் அப்போட மன்மத சோதம் மாதாய நாதாதய சொன்ன பிரதிநந்தனிய விவிதோரந்தா சுதந்தாமிய ஸ்ரத்தாதவிய சரண்ய தம்பதி தயா திவ்யாபகா வியாபகா ஸ்பர்தா விப்ளவ விப்ளம்ப பதவி கிருத்யா கிருத்பத்ம சிம்மாசன ரசிக ஹே கிரீவ ஹேஷோர்மி கோஷ சித்த பிரத்யர்த்தி திருப்தி ஜெயதி பக்துனா பந்தி ரஸ்மத் குருனா திக்சௌதா பக்த ஜெயித்ர துவஜபட பவன ஸ்வாதி வித்தூத தத்தத் சித்தாந்த ஸ்தோமதூர ஸ்தபக விபர விகமன ஜக்த சத்வர்த்தனீதா. இது ஆச்சாரிய பரம்பரையினுடைய நம்முடைய நாதமுனிகள் தொடக்கமான நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில் உள்ள ஆச்சாரியர்களுடையதானே அத பரமத பிரதிக்ஷேப சுமத ஸ்தாபன ரூபமான அவர்களுடையதான அந்த சாமர்த்தியத்தை அவருடைய சக்தியை விளக்கி அந்த வகையான மங்களாசாசனம் பண்ற சொல். இப்ப கீழ்பாசுரத்துல இல்லையா தே சுதந்தாமிக பிரார்த்திச்சா இப்ப ஹிருத்யா இவர் கேட்டபடியே நடந்தது. இவ ஆச்சாரிய பரம்பரையானது இவருக்கு ஹிருத்தி ஹிருத்தியான என்னத்தம் இவருக்கு ஹிருதயங்கமமாக இவருக்கு மனசுல நிரவதிக்க பிரீத்தி விஷயமாக ஆயிற்று. ஹிருத்யா அப்படின்னா பிரீத்தி விஷய பூதான் அர்த்தம். மனிதர ஈவசௌரேகே நித்திய ஹிருத்யா ஜீவன் ஹிருத்யா அப்படின்னாக்க ஆச்சாரிய பரம்பரை ஸ்ரீலிங்க பரம்பரா சேர்ந்த ஸ்ரீலிங்கமான அப்படின்னாலே இல்லையா சத்வர்த்தனீகா ஹிருத்யா. இந்த ஆச்சாரிய பரம்பரையானது என்னுடைய மனதில் என்னுடைய நிரவதிகமான பிரீத்திக்கு விடயமாக ஆயிற்று. கிருத்பத்ம சிம்மாசன கிருத்பத்ம சிம்மாசனம்னு என்னுடையதான இல்லை ஹிருதயம் இருக்கேன் அந்த கிருத்பத்மத்தை தனக்கு சிம்மாசனமாக கொண்டு அதில் ரசித்து எழுந்துள்ள இருக்கக்கூடிய ஹயக்ரீவன் அந்த ஹயக்ரீவை ஹேஷா ஊர்மி கோஷ ஆச்சாரியர்கள் ஆச்சாரியனுடையதானே திருப்பத்மத்தில் ஆச்சாரியனுடைய ஹிரதயமாகிற இல்லையா ரமணீயமான தாமரை இல்லை இல்லையா பகவான் ஹைகிரீவன் சிம்மாசனம் விட்டால் வந்தது. அந்த தனக்கு ரொம்ப அத்தியந்த பிரீத்தி உடையதான ஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஆனந்தத்தை பிரகர்ஷத்தை உள்ளடக்க முடியாமல் இல்லையா ஹயக்ரீவன் ஹேஷா ஊர்மி கோஷ் இல்லையா ஹேஷான கரைப்பு ஹயவதன ஹேஷா இல்லையா அந்த ஹயக்ரீவர் இல்லையா பெருமாள் கணக்கிறார் அந்த ஹேஷா ஊர்மி கோஷம் இல்லையா அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க இல்லையா இந்த பழைய காலத்தை கடல் தூக்கி கழிக்குமே அப்படிப்பட்டதான பெருங்கோயில் எடுத்து அவருடையதான ஹேஷா ஊர்மி கோஷ இல்லையா சித்த பிரதி இந்த கோஷத்தினாலே கஷிப்தம் இதனால கஷேபிக்கப்பட்ட இதனால அடக்கப்பட்ட பிரத்யர்த்தி திருப்தி பிரத்யர்த்தி ஹீன விரோதி பிரத்யர்த்தி ஹீன விரோதி வர்க்கம் பிரத்யர்த்தி திருப்தி
ಪ್ರತ್ಯರ್ಥೀನಾಂ ದೃಪ್ತಿ ಪ್ರತ್ಯರ್ಥ ದೃಪ್ತಿ, ದೃಪ್ತಿ ಏನೋ ಕೊಡುತ್ತೆ ತಿವೆ ಕೊಡುತ್ತೆ, ಪ್ರತ್ಯರ್ಥಿಗೊಂಡಿದ್ದಾನೆ ದೃಪ್ತಿ. ಅಂದ ಪ್ರತ್ಯರ್ಥ ದೃಪ್ತಿ ಕ್ಷಿಪ್ತ ಎದನಾಳೆ ಹೈಗ್ರೀವೇ ಹೇಷೋರ್ಮಿಗೋಷ ಇಲ್ಲಿ ಹೈಗ್ರೀವರ್ ಹೇಷೋರ್ಮಿಗೋಷ ಹೆಂಗಂದು ಬರಪಡದೆ ಇವರ ಮುಂದೆ ಹೃತ್ಪದ್ಮ ಸಿಂಹಾಸನ ಆಚಾರ್ಯರುಡಿಯ ಹೃತ್ಪದ್ಮ ಸಿಂಹಾಸನ ರಸಿಕ ಹಯಗ್ರೀವ ಹೇಷೋರ್ಮಿ ಘೋಷ ಚಿತ್ತ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ದೀಪ್ತಿ ಇಲ್ಲಿಯ ಆತ್ಮದ್ ಗುರುವಿನ ಪಂಕ್ತಿ ನಮ್ಮುಡಿಯ ಆಚಾರ್ಯರುಡಿದಾನ ಪಂಕ್ತಿಯಾದದ್ದು ವರಿಷೆಯಾದ ಪರಂಪರೆಯಾದದ್ದು ಬಹುಗುಣ ಬಹುಗುಣ ಎಂದು ಇಲ್ಲ ಅಬಹವ ಗುಣ ಯಸ್ಯಾಸ ಬಹುಗುಣ ಪಂಕ್ತಿ ಎಂದು ಸ್ತ್ರೀಲಿಂಗ ಅಸ್ಮತ್ ಗುರುನಾಂ ಪಂಕ್ತಿ ಬಹುಗುಣ ಸಾ ಗುರುನಾಂ ಪಂಕ್ತಿ ಬಹುಗುಣ ಗುರುನಾಂ ಪಂಕ್ತಿ ಜಗತ್ ಎಪ್ಪಡಿ ಬರ್ಣೋ ಅಸ್ಮತ್ ಗುರುನಾಂ ಪಂಕ್ತಿ ಜಯತಿ நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையானது பல்லாண்டு பல்லாண்டாக விளங்கப்படுவது மங்களாசாசனம் பண்ணுறது ஆஸ்மத் குருநாம் பங்கி ஜெயது ஆஸ்மத் குருநாம் பங்கி பகுகுணா ஜெயது ஆஸ்மத் குருநாம் பங்கி ஹயக்ரீவ ஹேஷோர்மிகோஷ சித்த பிரத்யர்த்தி திருப்தி பகுகுணா ஆஸ்மத் குருநாம் பங்கி ஜெயது ಹಯಗ್ರೀವರಿಗೆ ಎಂದ ವಿಶೇಷಣ ಕೃತ್ಪದ್ಮ ಸಿಂಹಾಸನ ರಸಿಗೆ ಹಯಗ್ರೀವ ಹೇಷೋರ್ಮಿ ಘೋಷ ಕ್ಷಿಪ್ತ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ದೃಪ್ತಿ ಜಯತಿ ಬಹುಗುಣ ಪಂಕ್ತಿ ರಸ್ಮತ್ ಗುರುಗುಣ ಈಗ ನಮ್ಮುಡಿಯ ಆಚಾರ್ಯ ಪರಂಪರೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಆಚಾರ್ಯರುಡಿಯ ಇಲ್ಲಿಯ ಹೃದಯ ಗಮನದಲ್ಲೇ ಸಿಂಹಾಸನ ಬಿಟ್ಟು ಅಮರ್ದು ಅದರ ಪ್ರೀತಿಯೋಡು ಅದು ರಸಿತ ಹಯಗ್ರೀವನುಡಿಯ ಇಲ್ಲಿಯ ಕೇಶ இந்த தனித்தலாக ஊர்மி கோஷம் இருக்கு அதிலிருந்து இல்லையா அதனாலே இல்லையா போக்கடிக்கப்பட்ட அதனால் இல்லையா விநாசப்படுத்தப்பட்ட இல்லையா அந்த பிரத்யர்த்திகளுடைய திருப்தி விரோதிகளுடையதான கொடுத்து அது அடங்க பெற்று அதனாலே மிகுந்த குணமுடையவர்களாக விளங்குகிற திக் சவுதா பந்த ಜೈತ್ರ ಧ್ವಜಪಟ ಪವನ ಸ್ಪಾತಿ ನಿರ್ದೂತ ತತ್ತತ್ ಸಿದ್ಧಾಂತ ಸ್ತೋಮತೂಲ ಇಲ್ಲ ಸ್ತಬಕ ನಿಗಮನ ವ್ಯಕ್ತ ಸದ್ವರ್ತನೀಕ ಇಂದ ಆಚಾರ್ಯ ಪರಂಪರೆಯಾದದ್ದು ವ್ಯಕ್ತ ಸದ್ವರ್ತನೀಕ ನನ್ನ ಎಲ್ಲರೂ ತುಳಿದು ಕಾಣುಮುಡಿಯಾನೇ ಇಲ್ಲ ನಲ್ವಳಿಯೇ ಕಾಟುವುದು ವರ್ತನಿ ಅಪ್ಪ ಸದ್ವರ್ತನಿ ಅಂದ್ರೆ ನಲ್ವಡಿ ಸದ್ವರ್ತನೀಕ ಬಹುವಿ ಅಂತ ವ್ಯಕ್ತಮಾನೆ ನನ್ಮಾರ್ಗತೈ ತಂದಿದೆ ಕೊಡು ಎಂಗೇನು ಸದ್ವರ್ತನಿ ಎಂಗ್ಯಾನ್ ನನ್ಮಾರ್ಗ ಪ್ರಪತ್ತಿ ಮಾರ್ಗತೈ ತನ್ವಿಧಾನ ಪ್ರಧಾನ ಅರ್ಥವಾಗಿಕೊಂಡ ಸದ್ವರ್ತನೀಕ அந்த சத்வர்த்தனியை உடையது இந்த ஆச்சாரிய பரம்பரை யக்த சத்வர்த்தனீக ஒளிவில்லாத எல்லோரும் அறிந்து எல்லோரும் பிரயோஜனப்படும்படியான அப்படிப்பட்ட அதி உத்கிருஷ்டமான இல்ல பிரபத்தி மார்க்கத்தை உடையதாக இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரிய பங்கு இது திக்சௌதா பத்த ஜெயித்ர துவஜபட பவன ಸ್ಪಾತಿ ನಿರ್ದೂತ ತತ್ತ ಸಿದ್ಧಾಂತ ಸ್ತೋಮತೂಲ ಸ್ತಬಗ ನಿಗಮನ ದಿಕ್ ಸೌಧ ನಾಲ್ಕು ದಿಕ್ಕುಗಳಲ್ಲಿ ಎಳುಪಲ್ಪಟ್ಟದಾನ ವಿಜಯ ಸ್ತಂಭಗಳು ಸೌಧನ ಬಗ್ಗೆ ತೂಗಿಲ್ಲ ದಿಕ್ ಸೌಧ ಬದ್ಧ ಜೈತ್ರ ಧ್ವಜ ಪಟ நான்முக்கும் எழுப்பப்பட்டதான வெற்றி கோபுரங்கள் இருக்கு அவைகளிலிருந்து சேர்த்து கட்டப்பட்டவர்கள வெற்றி குடிகள் ஜெயித்ர துவஜம் ஜெயித்ரம் அப்படின்னா ஜெயித்ரம்
ஜெயாபின் அதாவது வெற்றியையே ரூபமாக கொண்ட ஜெயித்வத்வஜம் வெற்றி விஜய பதாகா வெற்றி கொடி திக்சௌதா பந்த நான்கு திக்குகளில் எழுப்பப்பட்ட வெற்றி கோபுரங்கள் அவைகளில் கட்டப்பட்டதானே வெற்றி கொடிகள் ஜெயித்வ துவஜங்கள் அந்த ஜெயித்வ துவஜ பட்டம் பட்டம்னா கொடினா வஸ்திரத்தால் அதாக இருக்கும் அந்த துவஜ பட பவனை அந்த வெற்றி கொடிகள் காற்று அடித்துக் கொள்ளும்போது இல்லையா அதனால வேகம் வேகமான வீசும் காற்று சாதாரணமாக காற்றானது வீசும் இந்த காற்றானது எதாலையும் தடுக்கப்படும் பொழுது திரும்புகிற காற்று அதிவேகம் அதனால தான் விசிறியால் விசிறுற மாதிரி சாமானியம் அடிக்கிற காற்றை இல்லை அதிகப்படுத்தணும்னாக்க காற்று தான் வீசுகிற திசையில் தடுக்கப்பட்டதானால் அங்கேருந்து அது வேகமாக வீசும் இந்த காற்று இருக்கு இது திக்சௌதா பந்த ஜெயித்வ துவஜப்பட்ட பவன ஸ்பாதி அந்த வெற்றி கொடிகள் கொடி துடிகள் இருக்கு அவைகளுடைய படப்படப்பாலே இல்லையா அந்த படப்படப்பு ஓசையெல்லாம் வெளிப்படுகிற காற்று இருக்கு அதனால இல்லையா ஸ்பாதி தத்தத் சித்தாந்த ஸ்தோமத்துள்ள தத்தத் சித்தாந்தம் இதுக்கு புறம்பான வேதாந்தம் என்ற மதமாகவே நம்முடைய மதத்துக்கு புறம்பாக விடக்கூடியதான சித்தாந்தங்கள் இல்லையா அந்த சித்தாந்த ஸ்தோமத்தூல சித்தாந்த ஸ்தோமம் அப்படின்னா சித்தாந்தங்களாகிற கூட்டம் அந்த கூட்டங்கள் எல்லாம் பஞ்சு பொதிகள் போல சித்தாந்த ஸ்தோம இல்லையா தூல ஸ்தபகம் தூலம் அப்படிங்கிற சப்தத்துக்கு பஞ்சுல தூலங்கள் என்ன துரிதங்கள் மாய்ந்தன நம்முடைய ஆச்சாரங்கள் அவங்க பண்ண அனுகிரகத்தினாலே நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் இல்லையா பஞ்சு பரப்புறது போல பறந்தன சரி அதில் பார்க்க போறோம் ரகசிய மாத்திருக்கீங்க இஷிகா தூலம் அப்படிங்கிறதானது அது நெருப்புல எரிந்து ஒழிவுது இது பஞ்சு போல பறந்து போகுது தூலங்கள துரிதங்கள் மாய்ந்தன மேல் இங்கு நாம் பெறவோம் மேலே வண்ணனை மேவுது மேல் மேல சில்லு ரகசியத்தை ரகசிய மாத்திருக்கையில் சாதிக்கிறாங்க தூலங்கள் அப்படின்னா தூலம் அப்படின்னாக்க தூல வாத்தூல விருத்தியான சாதிக்கும் வாத்தூலம்னா பெருங்காற்று தூலம்னாக்க பஞ்சு பெருங்காற்றுல பஞ்சு பரப்பதை போல எதிர்களுடைய சங்க புத்திகளுக்கு சாதிக்கிறது இல்லையா தூல வாத்தூல விருத்தியா வாத்தூலங்கிறதான பெருங்காற்றில சிக்கின பஞ்சு புரிஞ்சு போல எதிர்களுடையதான வாதங்களை பறக்கடிக்கிறது சித்தாந்த தத்த சித்தாந்த ஸ்தோம தூல இல்லையா ஸ்தபக விகமன தூல ஸ்தபகம் அப்படின்னா பஞ்சு கூட்டம் இல்லையா அவைகளுடைய விகமன எல்லா இடத்துலையும் இருந்த இடம் தெரியாம பறந்து ஒழிவது இருக்கு அப்படி பறந்து ஒழிக்கப்பட்டதான பரமத சித்தாந்தங்களை உடையதாகவும் சுமதஸ்தர்களுக்கு நன்கு தெளிவான பிரபத்தி என்கிற மார்க்கத்தை கொண்டதாகவும் இருக்கிற நம்முடைய சித்தாந்தம் இதுக்கு பிரவர்த்தகரான நம்முடைய ஆச்சாரியர்கள் ஜெயந்தி நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை ஜெயந்தி கிருத்யா கிருப்பத்ம சிம்மாசன ரசிக ஹயக்ரீவ ஹேஷோர்மி கோஷ கிப்த பிரத்யத்தி திருப்தி ஜெயதி பகுணா பந்தி அஸ்மத் குருணா திக்சௌதா பந்த ஜெயித்த துவஜபட பவன ஸ்பாதி நிர்தூத தத்தத் சித்தாந்த ஸ்தோமதூல ஸ்தபக விகமனா வியக்த சத்வர்த்த நீகா ஆச்சாரிய பரம்பரையினுடையதான பெருமை பேசப்பட்டது முதல்ல நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையானது தங்களுடைய சிற்பத்மமாகிற சிம்மாசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய ரசிகனான ஹயக்ரீவனுடைய ஹேஷா ஊர்மி கோஷத்தினாலே அசராருடையதான பரமதஸ்தர்களுடையதான கொழுப்பையெல்லாம் அடக்கி அதனால விளங்குகிறதான
நம்முடைய ஆச்சாரிய பகுகுணா நம்முடைய ஆச்சாரிய பங்கி ஜெயது. இது முதல்ல. அடுத்தது இந்த ஆச்சாரியர்கள் இல்லையா இவர்களுடையதான் இது இல்லையா இவர்கள் விற்பத்தில் இருக்க இல்லையா அந்த பயங்கரிகளுடைய ஹேஷோர் விபோஷத்தாலே பிரத்யத்தினுடைய திமிர் அடங்கியது. அவர்கள் திமிர் அடங்கினவாறே அவர்கள் இதுவரும் என்ன அல்பமான இல்லையா சுதி விருது சுதி ஸ்மிருதிகளுக்கு விருத்தமான சித்தாந்தங்களை கொண்டு இந்த லோகத்தை வஞ்சித்து வந்தார்களோ அவைகளெல்லாம் அந்த சித்தாந்த ஸ்தோலத்து கோப தூக்கங்கள் எல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் நான்கு திக்குகள்லையும் வெற்றி தூண் நாட்டி அதில் கட்டினதான வெற்றி கொடிகளுடையதான இல்லையா அந்த துவஜா பட்டத்தினுடைய அசைகினாலே வந்த பெரும் காற்றினாலே இந்த சித்தாந்த சோம தூக்கங்கள் தூரங்கள் எல்லாம் பஞ்சு பொதிகளைப் போல பெருங்காற்றால் மாய்ந்த பஞ்சு பொதிகளைப் போல அவைகள் எல்லாம் அழிந்து விலக இல்லையா இப்படிப்பட்ட பெருமை பெற்றதானே இல்லையா இது இந்த பரமத நிரசன பிரகாரம் சுமதத்து ஸ்தாபன பிரகாரம் வியக்த சப்தத்த நீக்கா இப்படிப்பட்ட அஸ்மத் குருநாம் பங்கி என்று குரு பரம்பரைக்கு அவர் சமுதாயமான ஆச்சாரிய பரம்பரையினிடத்த தனக்கு பிரீதி உண்டாகும்படியாக அந்த ஆச்சாரிய பரம்பரையினுடையதான ஹேய பிரத்யநீகத்துவத்தையும் சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவத்தையும் சாதித்தார். இப்படிப்பட்ட ஆச்சாரிய பரம்பரையானது தனக்கு அத்தியந்த பிரீதி விஷயமாக மனதில் நின்றவாறே அந்த ஆச்சாரிய பரம்பரையினுடைய பரமத நிரசன சுமத ஸ்தாபன சாமர்த்தியத்தையும் இதையெல்லாம் இல்லையா இவர்கள் இல்லையா சர்வ வித்யாதீசராக ஹயக்ரீவன் அனுபவித்தாலே எல்லா விதம் மேன்மையும் பெற்று விளங்கக்கூடிய இந்த ஆச்சாரிய பரம்பரை மங்களாசாசனம் பண்ணார். சமுதாயமான ஆச்சாரிய பரம்பரை மங்களாசாசனத்துக்கு பிறகு இந்த ஆச்சாரிய பரம்பரையில பிரதான பூத்தர்களாக இருக்கக்கூடிய இல்லையா ஸ்ரீமத் எபெருமானார் அடுத்தபடியா ஸ்ரீமத் ஆலமந்தார் ஸ்ரீமன் நாதமுனிகள் சொல்லக்கூடிய இல்லையா இந்த பிரதானமான ஆச்சாரியர்களை இல்லையா குரூர் தமிழ் பாசுரத்தாலும் மங்களா சாத்திரம் அதுல முதல்ல எபெருமானார் இவர் தான் சித்தாந்த ஸ்தாபகர் இல்லையா இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்வுகள்னா இல்லையா அவர் ராமானுஜர் கொடுத்த வாழ்வு அதனால முதல்ல அவர் மங்களா சாத்திரம் பண்றார். ஆரண நூறு வழி செவ்வை அழித்துடும் ஐதுகளுக்கு ஓர் வாரணமாய் அவர் வாத கதலிகள் மாய்த்தப்பினார். ஏரணி கீர்த்தி ராமானுசோமனி இன்னுரை சேர் சீரணி சிந்தையினோ சிந்தியோமினின் தீவினையே பிராம் பிராம் உபகாரம் இவர் பண்ண உபகாரம் என்னன்னு கேட்டா ஆரண நூல்வழி செவ்வை அழித்திடும் ஐதுகருக்கு ஒரு வாரணமாய் அவர் வாத கதலிகள் மாய்த்தது அதுதான் இவர் பண்ண ஆரண நூல் ஆரணம் அப்படின்னாக்க வேதம் ஆரண நூல் அப்படின்னா வேதம் வேத மூலமான சாஸ்திரங்கள் வேதம் மட்டும் ஆரணம் ஆரண நூல் அப்படின்னாக்க ஆரணம் தர்மிய நூல்கள் சுதிகள் அந்த சுத்திகளுக்கு உபபிரமணமாகிற ஸ்மிருதிகள் இல்லையா இத்தியாச புராணங்கள் ஆகமங்கள் அருள் செயல்கள் இவைகள்லாம் ஆரண நூல் ஆரணம் பற்றினதான நூல்கள் சாஸ்திரங்கள் அந்த ஆரண நூல்களால் விதிக்கப்படுகிறதான வழி இல்லையா இதுதான் செய்யத்தக்கது இது செய்யத்தகாதது அப்படின்னு இல்லையா அனிட்ட நிவர்த்திக்கும் இட்டப்பிராப்திக்குமான உபாயத்தை சொல்லக்கூடியதான ஆரண நூல்களால் வந்த வழி ஆறு நூல் உள்ள வழிகளால் வந்த செவ்வை ஆரண நூல்கள் இருக்கு வேதமும் வேத மூலமாகிற சாஸ்திரங்களும் அவைகளான வழியானது செவ்வை உடைத்தான வழி
செவ்வையாவது என்ன அப்படின்னு கேட்டா அவைகள்ல இல்லையா சொல்லப்பட்டதான நன்மை தீமைகளான பலன்கள் மாறாது. சாஸ்திரத்துல நிஷித்தமான விஷயத்தை செய்து இல்லையா யாரும் உயர முடியாது. சாஸ்திரத்துல விகிதமான காரியத்தை செய்து யாரும் தாழ்ந்து போக மாட்டாங்க. இதான் ஆரண நூல்வடியுடைய செவ்வை ஆப்ஜெக்ட். இந்த ஆரண நூல்வடி செவ்வையை அழித்திடும் ஐந்துவர்கள், ஐந்துவர் அப்படிங்கிறது வந்து ஆரியச்சிலை ஐந்துகர் அப்படிங்கிற சமஸ்கிருத ஆரிய ஆரிய சொல்லுடைய சிதை. ஹைதுகர்கள் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா விஸ்வாச ரகிதர்கள். வேதமும் சாஸ்திரமும் சொல்கிற அர்த்தம் வேதங்கள் எல்லாம் இல்லையா பகவானுடைய ஆக்னி இல்லையா சுத்தி ஸ்மிருதிகளான சாஸ்திரங்கள் எல்லாம் பகவானுடைய ஆக்னி என்று அவைகளை விஸ்வசியாதவர்கள் என்றாலே அவர்கள் தான் ஐந்துகர். இல்லையா வேதும் பிரச்சந்தி ஐந்துகா எல்லாவது இது எதுக்கு அது எதுக்கு இது எப்படி அது எப்படி கேள்வி கேட்டேன். ஐந்துகர் ஆரண நூல்வழி செவ்வையை அழிக்கக்கூடியதான ஐந்துகர்கள். அந்த ஐந்துகர்களுடையதானே ஐந்துகருக்கு ஓர் வாரணமாய் வாரணம்னாக்க யானை ஓர் வாரணமாய் என்னன்னு இருந்தோம் இல்ல இதை போல ஆயிரம் யானைகள் இருந்திருக்கலாம் ஆனா இது ஒரு ஒப்பற்றதான யார் ஓர் வாரணமாய் அவர் வாத கதலிகள் வாய்ந்தவர். எம்பெருமானாரை யானையாக இருக்கணும்னால் இல்லையா இவர்களுக்கால இந்த ஐந்துகர்கள் இவர்கள் பண்ணி வைத்ததானே இல்லையா சாஸ்திர விருத்தமான இல்லையா இந்த சித்தாந்தங்கள் சம்பிரதாயங்கள் இருக்கு அவைகள்லாம் கதலிகள் போல கதலிகள்னா வாழைமரங்கள் போல. எம்பெருமானார் ஒரு வாரணம் இவர்களுடையதான வாதங்கள்லாம் வாத கதலிகள். யாருடைய வாதங்கள் ஆரணநெறி நூல்வழி செவ்வை அழித்துடும் மைதுகர்கள் அவர்களுடைய வாத கதலிகளை எல்லாம் தாம் ஓர் வாரணமாய் புகுந்து அழித்து நமக்கு உபகரித்து நாமெல்லாம் அல்லாத வழியில போய் அல்லல் படாமல் இருப்பதற்காக அவைகளை எல்லாம் அழித்தொழித்து நம்ம நல்வழிப்படுத்த ஏரணி கீர்த்தி ராமானுசன். இப்படி லோகத்துக்கு சாஸ்திர விருத்தமாக அனிட்டத்தை உண்டாக்கக்கூடியதான ஹைதுகருடைய நாஸ்திகருடைய மார்க்கங்களை எல்லாம் ஒழித்து நல்ல சாஸ்திர பந்தாமையை நமக்கு நிரூபித்து கொடுத்த பரம உபகாரகரான ஆச்சாரியன் பகவத் ராமானுஜர். அந்த காரணத்தாலே ஏரணி கீர்த்தி ராமானுஜர் ஏரணி கீர்த்தின மிக சிறந்த அணிகலனாக கீர்த்தியை உடைய எம்பெருமானாருடையதான கீர்த்தி அவருடைய யசஸ் அவருடைய கீர்த்தி அவர் பெற்றதான பெரும்புகழ் அது அவர் ஏரணி கீர்த்தி அவர்களுக்கு மிகச்சிறந்த அணியாக அவருக்கு இல்லையா அணி ஆபரணமாக விளங்கக்கூடிய கீர்த்தியை உடைய ராமன். என்ன கீர்த்தி அவருக்கு ஐந்துவர்களுடைய வாத கதலிகள்லாம் ஒழித்து இல்லையா ஆரண நூல்வழி செம்மையை இல்லையா மீன்படுத்தி கொடுத்த அந்த உபகாரகரான பகவத் ராமானுஜருடைய ஏரணி கீர்த்தி ராமானுசமுனி. அந்த ராமானுசமுனி இன்னுரை சேரும் சீரணி சிந்தையும் அவருடைய இன்னுரை அவருடைய இனிமையான உரை இன்னும் வேண்டாம் மனசுக்கு அப்புறம் கட்டமாக இருந்தானே முடிஞ்சா சிபாட்டுது இல்லைன்னா யாரையான சிபாட்டு ஒரு நாலு பக்தியை வாசிக்கிட்டு கேட்டுட்டு இருந்தாலே மனசுக்கு உள்ள சங்கரங்கள் கட்டங்கள் எல்லாம் அதவே போகும். அப்படி ராமானுசமுனி இன்னுரை இல்லையா இனிதான உரை இல்லையா அதாவது உரையாவது வேதத்தில் சொல்லப்பட்ட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சகல அர்த்தங்களையும் விவரித்து அருளி செய்கிறது. விவரித்து அருளி செய்கிற இடத்திலேயும் இல்லையா செவிக்கும் மனசுக்கும் இல்லையா குளிர்ந்த இனிமையோடு அப்படிப்பட்ட இனிய உரை இன்னுரை. உரை என்பது இதனுடைய பொருட்செறிவு குறிக்கும் இல்லையா இனிமை இனிமை என்பது இதன் மீதான செவிக்கும் நெஞ்சுக்கு இருக்கும் மாதிரியான இல்லையா ராமானுசமுனி இன்னுரை சேரும்
சீரணி சிந்தையினும் இல்ல சீர்திட்டதானே இல்ல அணித்தார் சிரசை உடையார் சீரணி சிந்தையினும் எம்பெருமானார்களிலான ஸ்ரீசூக்திகள் கேட்டு சிந்தித்து இது அதுல ஆழங்கால் பட்டதானே நெஞ்சை உடையவர்களாகலாம் சிந்தியோமில் தீவினையே இனி தீவினைகள் நம் சிந்தைக்கு வராது எளிதன்றில் ராமானுசோனி இந்துலேசேரும் சீரணி விலைகாடுகளுக்கு இனி வேறோர் இடந்தேட வேண்டும் என சிதவேமி முன்போல் சிதைக்கும் அதை இங்கே திரண்டேன் எளிதனின்றி ராமானுசோனி இந்துரை சேரும் தூப்புல் புனிதர் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே விலைகால் இனைக்கு உனக்கு வேறொரு இடம் தேடவே இத்தனை நாள் என் மனசுல இருந்து இத்தனை நாள் என்னிலே மொய்த்து எனக்கு துன்பம் கொடுத்து இனிமேல் நீங்க இங்க இருக்க முடியாது உங்களுக்கு வேற தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னு கேட்டா என்னை சினமே முன்போல் இங்கு சிதைக்கும் வரை இங்க அறிவு ஏன் அப்படின்னா சொல்லுறீங்கன்னா எளிதலில் தூக்குள் புரிதல் என் புகுந்து புகுந்து புரிந்து புகுந்து திகழ்ந்து போகுது தூக்குள் புரிதல் சொல்லக்கூடிய சுவாமி தேசிகன் என்னுடைய மனசுல புகுந்து புகுந்து சோ வாட் எந்த தூக்குள் புரிதல்னா ராமானுசோர் இன்னமே சேவை அப்படி எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள் பொருந்திருந்தான மனதை உடைய நம்முடைய மனதானது இனிமேல் சித்தி தீவினையை சிந்திக்கார் தீவினையாவது என்ன நம்முடையதான பழைய பாப வாசனை அவைகள் இல்லையா இனி நம் சிந்தித்து வரலாம் இனி தீவினை சிந்தியோ இது ஆச்சாரிய பரம்பரையில சிபாஷிகாருடைய அனுசந்தானத்தால் ஏற்படக்கூடிய கர்ண திரயங்கள்ல அந்த கோணம் மனசினுடைய சிந்தியை சொல்றாங்க ஆரண நூல்படி செவ்வை அழித்திடும் மைதுகத்து ஓர் வாரணமாய் அவர் வாத கதறிகள் மாய்த்த விழான் ஏரணி கீர்த்தி ராமானுசமுனி இந்துரை சேர் சீரணி சிந்தையினோம் சிந்தியோமிடி தீவினையே நீட வந்தின்னு விதிவகையால் நினைவுன்றி என மீள வந்திருந்தும் விரைவுடம்பொன்றி விழுந்துடலாது ஆட வந்தார் எனவென்றே அருள் தந்து விளக்கி எசியர் ஆட வந்தார் அடியோம் படிவோம் இனி அல்படைக்கே ஆட வந்தார் அடியோம் இனி அல்படைக்கு படியும் நீள வந்து இந்த சம்சாரத்தை அனாதிகாலமாக பிறந்து வந்து விதி வகையார் நம்முடைய பிராரப்த கர்ம வசத்தினாலே ஏதோ ஒரு பாக்கிய வசத்தினாலே இல்லையா நினைவு ஒன்றியமா ஏன் இன்று விதி வகையால் ஒரு சுகுத விசேஷத்தினாலே நினைவு ஒன்றியனா இந்த ஆத்மாவிலே இந்த ஆத்மாவிற்கான நன்மையிலே நினைவு ஒன்றி இருக்கக்கூடிய நாம் திரும்பவும் இல்லையா மீள வந்து இன்னும் வினை உடம்பு இல்லையா ஒன்றி விழுந்து விடலாம் ஏற்பட்டதான அந்த ஆத்ம சிந்தனமானது நிலை பெற்று அது திரும்பவும் சம்சாரம் நிவர்த்தி பண்ணி போக முடியாது திரும்பவும் இந்த சம்சாரத்துக்கு வராதபடி சம்சாரத்தினுடைய நிவர்த்தியானது அத்தியந்தமாக உண்டாகும்படியாக திரும்பவும் சம்சாரத்தில் விழுந்து விடலாதபடி இல்லையா நம்மை இல்லையா விழுந்து விடாது இல்லையா இதுக்கு மேல ஆளவந்தார்ங்கிறதுக்கு ஆளவந்தார் என்னவென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆளவந்தார் இந்த நீள வந்தின்றி விரிவகையால் நிறைவொன்றியனா மீள வந்து இன்னும் விரிவின்றி விழுந்து ஒழுகாது விழுந்துழலாது இல்லையா வந்த ஆளவந்தார் அடியும் இப்போ இந்த ஆளவந்தார் விசேஷம் இன்னொரு ஆளவந்தார் நம்மை ஆளவந்தார் என்று ஆக்கிய ஆழ்வானம் என்று ராஜசபையிலே இவர் நின்ற போது
நம்மை ஆள வந்து என்று அந்த சோழ தேசத்து ராணி இருக்காளே, அவள் ஆள வந்தார் என்று இல்லையா, ஆள வந்தார் என வென்று இல்லையா, ஆள வந்தார் என வென்று ஆள வந்தார் என வென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆள வந்தார். நம்முடைய ஆள வந்தார் துர்வாதியை வென்று இவர் நம்மை ஆள வந்தார் என்று இல்லையா என்று சொல்லும்படியாக, ஆள வந்தார் என்னும்படியாக வென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆள வந்தார். ஆள வந்தார்ங்கிறது இவருக்கு காரண பெயர்னு காட்டுறார். இவருக்கு ஆள வந்தார்ங்கிற பெயர் எதனால் ஏற்பட்டது? இவர் அனுகூலராய் இருக்கிறவர், இவர் ஆள வந்தார் என்று சொல்லும்படியாக பிரதிகூல பட்சத்தை வென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆள வந்தார். அந்த ஆள வந்தார் என்னவென்ன வென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆள வந்தார், அவர் அடியும் அவருடையதான திருவடிகளிலே சேர்ந்தோமானோம், அவருடைய திருவடிகளோடே பிரிவற்று அவர் திருவடியாய் ஆனோம், ஆள வந்தார் அடியும், ஆள வந்தாருக்கு தாசபூத்தரானோம், ஆள வந்தாருக்கு நிருபாதிகமாக இல்லை அடிமைகளானோம், இனி அல்வடக்கு படியும். அல்வடக்குங்கிறது வாட்சிக்கா பராதம். அல்வடக்குன்னு அர்த்தம் அதாவது பாகவதர்களோடு பரணி காந்திகளான வைஷ்ணவர்களோடு நமக்கு ஏற்படக்கூடியதான வாட்சிகமான அபராதம் தான் அல்வடு. அல்வட கொண்டுமில்லா அடிகோட்டியோம் அபிமான துங்கம் செல்வரை போற திருமாலய நான் உனக்கு பழபடியை சொல்ல அல்வட கொண்டுமில்லா. அல்வடக்குங்கிறது என்ன? பெருமாள் பொன்மேன்னு சொன்னான்னா இல்ல அகம்மேன்னு சொல்லக்கூடியதான் அல்வடு. வாக்குனால வழக்காடுதல் இருக்கு அல்வடு, அல்லாத வழக்கை ஆடுதல் அல்வடு. இந்த அல்வடக்கு இனி படியும், அல்வடக்கிலே இனி ஈடுபட மாட்டோம். ஏன்னா நாம் ஆள வந்தார் அப்படியே, அந்த ஆள வந்தார் எப்படிப்பட்டவர்? ஆள வந்தார் எனவென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆள வந்தார் அப்படியே. அந்த ஆள வந்தார் நமக்கு பண்ண உபகாரம் என்ன? நீள வந்து இன்றி விதிவகையார் நிலை ஒன்றிய நாம் மீள வந்து இன்னும் விரலிடொன்று ஒன்றி விழுந்து உடலாது ஆள வந்தார் என்னவென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆள வந்தார் அடியோம். இதனால் நாம் பெற்றதான பேரிடங்களை இனி அல்வழக்கு படியும். மானசமான அபராதங்கள் பாஷகாருடையதான சீசுத்தி இருந்தாலே கழிந்தது. இப்ப ஆள வந்தாருக்கு அடியமான அப்படின்னாலே அவர் திருவிழிகள் ஆசைத்த அப்படின்னாலே வாச்சிகமான அல்வழக்கும் கழிந்தது. இனி காலம் வலம்புரி என்ன நற்காதல் அடிய வந்து தாளம் வடங்கி தமிழ் மலை இன்னிசை தந்தவள். ஒவ்வொரு பாசுரத்துடையதான முதல் கண்டடியும் அந்த ஆச்சாரியர்கள் பண்ணதான பேர் உபகாரம். அதுக்கடுத்தபடியா அவர்கள் திருவடிகள் நாம் ஈடுபட்டதுனால நமக்கு ஏற்படக்கூடியதான காலம் வலம்புரி என்ன காலகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான வாத்தியம் திருச்சின்னம் போனது வலம்புரி. காலம் வலம்புரி என்ன காகலம் வலம்புரி சங்கம் என்று சொல்லக்கூடிய இவை போன்றதான இந்த நற்காதல் அடியவர். நற்காதல் அடியவர் அப்படின்னா இங்க ஆழவ சுவாமி நாதவர்கள் இல்லையா இந்த நாராயண திவ்ய குழந்தை அருள் செயல்களை பிரவர்த்திப்பித்து இதை விசேஷித்து தன்னுடைய மருமான்களான பாகிரேயர்களான ரெண்டு பேருக்கு கீழே கத்தாழ்வான் மேலே கத்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருக்கு சிக்கித்து வைத்தார். அவர்கள் ரெண்டு பேரும் நற்காதல் அடியவர். நாதமுனிகள் திருமணி வாரத்தில் அளவற்ற பிரீத்தியோடு பக்தியோடு இருந்த அடியவர். அவர்கள் எப்படின்னு கேட்டால் காலகமும் வலம் புரியும் போல இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சப்ளிமெண்டிங் அண்ட் காம்ப்ளிமெண்டிங் ஈச்சர். காலகமும் வலம் புரியுமாக வாத்தியங்கள் எப்படி ஒன்றுக்கொன்று அனுகுணமாகவும் அனுரூபமாகவும் இருக்குமோ அதை மாதிரி காலம் வலம் புரி என்ன நற்காதல் அடியவர்கள்.
அவர்களுக்கு தாளம் வழங்கி தமிழ் வரை இன்னை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு தாளம் வழங்கி அவர்கள் கையில இல்லையா தாளத்தை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு தமிழ் மறை இந்தி செய்யும் தமிழ் மறை இந்தி செய்ய தந்தவர்கள். நமக்கு தெரியல நாட்டம் ஏன் நாதமுனிகளோட சமகாலத்தில் இருந்தோம் நம்பியாண்டார் நம்பியின்னு நாதமுனிகள் ஆழ்வாரோட அருள் செயல்களை இசையை வந்து தொகுத்த காலத்துல தான் நம்பியாண்டார் நம்பிங்கிறவர் இவர் காட்டு மன்னர் கோயில் இருக்கார். அவர் பக்கத்துல சிதம்பரத்துல இருந்து அவர் நாயன்மார் குண்டு தானே அந்த தேவார திருவாசகங்கள் எல்லாம் அவர் இசையோடு தொகுத்தார். அப்போ நம்பியாண்டார் நம்பி தமிழ் இசைகள்ல வரவில் என்ன சம்சயம் உண்டாலும் பட்டுவண்ண வீரநாராயணபுரத்தில் இருக்கிற ஒரு வைணவ பெரியார் போய் கேட்டு வருவார் எழுதியிருக்காங்க. நம்பியாண்டார் நம்பிக்கும் சைவ திருவர்களை தொகுத்து இசையமைப்பதற்கு நாதன்கள் உதவி இருக்கார், இவருடைய உதவியை அவர்கள் அபேட்சித்து இருக்கார் நல்லா தெரியும். அப்படி தானம் வரங்கி தமிழ் மறை இன்னி செய்ய தந்த வள்ள இவருக்கு பரதர் அப்படின்னு பேர் சுவாமி வச்சிருக்கார். பரதாய பதம் நமோத்து தஸ்மை பதமோதாகரணாய பக்தி பாஜா எதுபக்கியம் அசேஷத பிருத்திவியா பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவா. ராகவ பாதுகை யாரு சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார்களுடையதான சிறப்பை இந்த லோகத்துல இல்ல பிரசித்தமாக்கி ஸ்தாபித்த அருளினவர் யாரு ஸ்ரீமன்நாதன். அந்த அந்த பரதாழ்வான் அந்த ராகவ பாதுவா பிரபாவத்தை இந்த பரதன் இந்த நான் ராகவ பாதுகையினுடைய பிரபாவத்தை பிரசித்தமாக இந்த பரதை ஆண்டுகிட்டா சுவாமி நம்மாழ்வு சுவாமி நாதன் இல்லையா. பாவ ராக தாளாதி இல்லையா இது மூன்று நைபுண்யம் உள்ளவர் பரதம். பாவம்னா பக்தி ராகம் தாளம் இல்லையா பரத அப்படின்னு. அதனால இவர் தாளம் வலம்புரி என்ன நற்காத அடியவர் அவருக்கு இல்லையா தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூணும் தமலரி மூட்டிய நாதமுனி கடலே நாடும் தொழுதழுவோம். மூணும் தமலரி மூட்டினார் தவநெறி மூணும் தமநெறி இல்லையா முதல்ல நெருப்பை பற்ற வைக்கிறதான் வேண்டும் பற்றின நெருப்பானது எப்படி எல்லாவற்றையும் மூடுமோ அது மாதிரி உபக்கிரமத்தில் மிகவும் பரிசிரம சாத்தியமாகவும் இல்லை ஆனால் இல்லையா உண்டான பின்பு மேலும் மேலும் எல்லா இடத்தையும் வியாபித்து பரவக்கூடியதானே தவநெறியாகிற பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தை மூட்டிய நாதமுனி கடலே அதை நாளும் தொழுதிடுவோம் அதை நாளும் தொழுதிடுவோம்ங்கிறதாந்து அவர் 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 திருடி வாரத்தை தொழுது எழுவதுன்னு இந்த காய்கறி வியாபாரம் சீரணி சிந்தையினும் படியோம் அன்விழக்கு நீங்க அவருடைய திருவிடுகளை நாளும் தொழுதெழுவோம் நமக்கு ஆர் இனிகத்தே. அதனால ஸ்ரீமன் நாதவர்கள் சம்பந்தம் பெற்ற இந்த நம்மிலே பாக்கியஹீனர் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த லோகத்தில் நிகரற்றவர்களாக பாக்கியவான்களாக நாம் திகழ்கிறோம். ஸ்ரீமன் நாதவர்களுடைய திருவடிகளை திருவடிகளுடைய சம்பந்தத்தை பெறுவதற்காகவும் பாக்கியம் என்ன இருக்கு அப்படிப்பட்ட சம்பந்தத்தை பெற்ற நமக்கு யாரும் இந்த லோகத்தில் நிகரில்லை இல்லையா. காலம் வரம்பூர் என்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூடும் தமிழி மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதழுவோம் நமக்காதிகத்தாதி தத்தே. இதான் இந்த குரு பரம்பரா சாரத்துல முதல்ல இரண்டு பாசுரங்கள்னால பகவத் பக்தி நிஷ்டரான ஆழ்வார்கள் ஆச்சாரிய புத்தி நிஷ்டரான முதல்கவி ஆழ்வார் இவர்களுடையதான
வைபவத்தை நன்கு விளக்கி அதற்கு மேல ஆச்சாரிய சம்பந்தமே மோட்சத்துக்கு அசாதாரண ஹேத்து என்று அறுதியிட்டு முமுட்சுவுக்கு ஆச்சாரிய சம்பிரதாயமானது பகவான் செய்தவர் போலப்பட்டதுன்னு சொல்லி அந்த பகவான் பதமாச்சாரியனாவதற்கு 10 விதமான காரணங்களை அருளி செய்து அதற்கு மேல அந்த ஆச்சாரிய நம்ம சம்பிரதாயத்துடைய அசாதாரணமாக ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு சொல்லி அந்த நாதமுனிகளுக்கு இந்த கலியுக ஆரம்பத்திலே இந்த சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியனார் நம்மாழ்வார் எப்படி நாதமுனிகளுக்கு ஆச்சாரியராகிறார்னு சொல்லி அதுக்கப்புறம் நாதமுனிகளுடைய தானே சிஷ்ய பரம்பரைகள்லாம் சாதிச்சு இதனால ஆச்சாரிய பரம்பரை முன்னேற்றி கொடுத்து அந்த ஆச்சாரிய பரம்பரை இடத்துல நாம பகவான் அளவு என்ன பக்தியோ அந்த அளவு பக்தியோட ஆச்சாரிய இடத்துல இருக்க வேண்டியதானே இல்லை அதை சுதி சித்தமாக சொல்லி அந்த ஆச்சாரியர்களிடத்திலிருந்து பெறப்பட்ட ஞானம்தான் பிரயோஜன வசத்தோட தலைக்கட்டும்னு சொல்லி அந்த ஆச்சாரியனை பிரகாசிப்பதும் மந்திரங்களை மிகவும் பரிசிரமப்பட்டு கோபனம் பண்ணுவதும் அவங்களுடைய கடமையாக சொல்லி அதுக்கப்புறம் திரும்பியும் நம்முடைய ஆச்சாரியனுடைய பெரும்பரை பரம்பரையுடைய பெருமையை முதல்ல ரெண்டு சமுதாயமான ஸ்லோகங்கள்னாலையும் மூணு இல்லை தனிப்பட்ட ஆச்சாரியர்கள் விஷயமான தமிழ் பாசனங்கள்னாலையும் இப்படி அருள் செய்து இதை அனவரதம் அனுசந்திப்பவர்களுக்கு ஆச்சாரியத்தின் பக்தி பெருகி மேல் மேல வரக்கூடிய சாஸ்திர மதங்கள் மனதில் தெளிவுபெற்று விளங்கும் தெரிவிக்கிறோம். இதிலிருந்து ஆரம்பிச்சு இந்த குரு பரம்பரை சாரத்தோட ரகசிய சாரத்துக்கு நேரடியாக கனெக்ஷன் இருக்கும் இல்லையோ இது ஏன்னா சில்ல ரகசியத்தை அடுத்த பேர் சம்பிரதாய புரிச்சு தீனா இந்த ஆச்சாரிய பரம்பரை விஷயத்துல ஏற்படக்கூடிய கலக்கங்கள் இந்த பிற மதத்தர்கள் பிற சம்பிரதாயத்தர்கள் நம்மளை பற்றி கேட்கக்கூடிய அனுபவத்தி சங்கைகள் எழுப்பக்கூடியதான கேள்விகள் இவைகள் எல்லாவற்றுக்கும் முதல்ல பதில் சாதிக்கிறார். சம்பிரதாய பரிசுத்தி சம்பிரதாய பரிசுத்தியாவது சம்பிரதாயத்தை வரக்கூடிய கலக்கங்களை நிவர்த்திக்கிறார். தம்பரம் என்றிறங்கி தலரா மனம் தந்தருளால் உம்பர் தொழுந்திருமார் உகந்தேற்கும் உபாயம் என்றால் நம்பிரவி துயர் மாற்றிய ஞான பெருந்தகோ சம்பிரதாயம் ஒன்றி சதிர்க்கும் நெரிசார்ந்தனமே தம்பரம் என்றிறங்கி தளரா மனம் தந்தருளால் உம்பர் தொழுந்திருமார் உகந்தேற்கும் உபாயம் என்றால் நம்பிரவி துயர் மாற்றிய ஞான பெருந்தகோ சம்பிரதாயம் ஒன்றி சதிர்க்கும் நெரிசார்ந்தனமே முதல்ல இந்த சம்பிரதாயம் யாருடையது அடுத்தபடியாக இந்த சம்பிரதாயத்தினுடையதான விஷயம் என்ன அடுத்து இந்த சம்பிரதாயத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சம்பந்தாதிகாரி பிரயோஜன நிரூபணத்தை முதல்ல ஒரு பாஸ்வர்ட் தமிழ் பாஸ்வர்டால் சாதிச்சு அது மேலே இந்த சம்பிரதாயத்தை வரக்கூடிய பழக்கங்கள்லாம் இருக்கட்டும். நாளைக்கு ஒரு நாள் கழிச்சு நாளைக்கே சம்பிரதாயத்தை சொல்லி ஆரம்பிச்சு யாராட்ட புத்தகம் இருக்கோ